சரி ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணனால எனக்கு அந்த க்ளூ பதத்துக்கு வந்துருச்சு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லாட்டி இது வந்து கட்டி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்பூனை அப்படியே போட்டாலும் ஓகே தான், அப்படி இல்லை ஸ்பூனை தனியாக எடுத்துக்கிட்டு கையில் கூட ஒட்டிடலாம். ஓகே, இப்போ ஸ்லைம் செய்யலாமா? அதுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம வந்து மைதா மாவு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம லைட்டாக சேர்த்தும் சேர்க்காத அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இதை வந்து நம்ம மைதா மாவு இந்த இதுக்கு பிசைகிற மாதிரி, புரோட்டாக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கையில் வந்து பிசைஞ்சுக்கிறேன். நான் வந்து கலருக்கு வந்து நான் இங்க் எடுத்துக்கிறேன், ஃபுட் கலரும் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்க் எடுத்துக்கிறேன். இங்க் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இங்க் வந்து நம்மளுக்கு ப்ளூ கலர் கொடுக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் நான் வந்து ஊற்றிக்கிறேன் இங்க். இதை ஃபஸ்ட்டு நான் செஞ்சு பார்த்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுதான்னு, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அடுத்த வீடியோ போடலான்னு எடுத்துருக்கேன். இதில் வந்து லைட்டாக ஆயில் சேர்க்கணும், அதாவது பண்ணி முடிச்சு நம்ம ஆயில் சேர்க்கலாம். இப்போ வந்து நம்ம கையில் அந்த இங்கு ஒட்டும்னு நினச்சா ஒட்டாது, நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. ப்ளூ கலர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிசைஞ்சுக்கோங்க. இப்போவே நமக்கு சாஃப்ட் ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா ப்ளூ கலரில் மாறுது பார்த்தீங்களா. இவ்வளோ, அதாவது என்கிட்ட இவ்வளோ தான் மைதா மாவு இருக்குன்னு நினச்சிதான், நிறையவே இருந்துச்சு. சரி, நம்ம வந்து கொஞ்சோண்டு பண்ணி பார்ப்போம்னு தான் நான் எடுத்துருக்கேன். ஸ்லைம் கேட்டதுனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கு வந்து நம்ம ப்ளூ கலரில் இருந்தது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஒரு பாப்பா கேட்டிருந்தா அது யாரும் நம்ப மாட்டேங்க, இந்த ஸ்லைம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு அந்த பாப்பா கேட்டிருந்தனால இது வந்து நான் எந்த எடிட்டிங் பண்ணல, நான் வீடியோ போகிறதெல்லாம் லைவாக தான் நான் போடுறேன். இப்போ வேணால் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் கூட நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆயில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இழுத்து இழுத்து விளாட விளாட தான் நம்மளுக்கு ஸ்லைம் ரெடி ஆகும். இந்த இதில் சூப்பர் கூட ஒர்க் ஆகும், வேணால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா